ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் சூர்யா லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாக இருக்கிற இரும்புக்கை மாயாவி படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு எடிசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆரம்ப காலங்களில் சினிமா துறையில் என்டர் ஆனதோ பெருசாக வரவேற்பை பெறலைனாலும் தன்னோட முயற்சியாலையும் தன்னோட நடிப்பு திறமையாலையும் இன்றைக்கி கோலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் சூர்யா. சமீபத்தில் இவர் நடிச்சிட்டு வர்ற படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கதையம்சத்தோட ரொம்பவே ரசிகர்களை கவர்றது மாதிரி இருக்குது. அந்த வகையில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவான சூரரை போச்சு, ஜெய் பீம், இந்த ரெண்டு படங்கள்லையும் சூர்யா நடித்த நிலையில் ரெண்டு படங்களுமே செம ஹிட் ஆச்சு. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தில் கடைசி 5 நிமிஷ காட்சியில் ரோலக்ஸாக நடித்து பட்டையை கிளப்பியிருப்பார். அப்பிலிருந்தே ரோலக்ஸ் கதாபாத்திரம் தனி படமாக வராதான்னு ரசிகர்களும் ஆவலாக காத்திருக்க ஆரம்பித்தாங்க. இந்நிலையில் ரசிகர்களோட ஆசையை பூர்த்தி பண்ணுற விதமாக லோகேஷ் கனகராஜ் நடிகர் சூர்யா வச்சு ரோலக்ஸ் படத்தை இயக்குவாருங்கிற செய்தியும் வெளியாச்சு. அது மட்டுமில்ல, சூர்யா ரசிகர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான தகவலும் கிடைச்சது. அதாவது லோகேஷ் கனகராஜ் நடிகர் சூர்யா வச்சு இரும்புக்கை மாயாவி அப்படிங்கிற படத்தையும் இயக்கவிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. இந்த ரெண்டு தகவலையுமே நடிகர் சூர்யா தான் சமீபத்தில் தன்னோட ரசிகர்கள் மீட்டில் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த ரெண்டு விஷயமும் சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக மாறிச்சு. இந்த படங்களோட படப்பிடிப்பு எப்போ தொடங்கும்னு ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தலைவர் 171 படத்தை இயக்கிறதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வராரு. அதே போல நடிகர் சூர்யாவும் தற்சமயம் கங்குவா பட ஷூட்டிங்ல படு பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் அடுத்தடுத்து படங்களும் இருக்கிறதால அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே இணைஞ்சு இந்த படங்கள்ல கமிட் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்நிலையில இரும்புக்கை மாயாவி கதையம்சம் கொண்ட இன்னொரு படம் இப்போ உருவாயிட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மரகத நாணயம், ராட்சசன், ஓமை கடவுளை உட்பட பல படங்களை தயாரித்தவர் தான் டில்லி பாபு. இவர் தன்னோட மகனை ஹீரோவை வச்சு யார் அழைப்பதுங்கிற ஒரு ஹாரர் படத்தை தயாரிச்சுட்டு வராரு. இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட இரும்புக்கை மாயாவை கதையை போலத்தான் உருவாகி வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரே கதையம்சத்தோட ரெண்டு படங்கள் வெளியானா அது ரசிக்கும்படியா இருக்காதுங்கிற நிலையில நடிகர் சூர்யா நடிக்கவிருந்த இரும்புக்கை மாயாவி படம் கைவிட போறதா ஒரு தகவலும் சோசியல் மீடியால பரவிச்சு. இதனால நடிகர் சூர்யா ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட்ல இருந்தாங்க. ஆனா தற்சமயம் வெளியான தகவல் படி, லோகேஷ் கனகராஜ் நடிகர் சூர்யா வச்சு இயக்க இருக்கிற இரும்புக்கை மாயாவி படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, இப்போ உருவாயிட்டு வர்ற யார் அழைப்பதுங்கிற படத்தோட கதையிலேருந்து வித்தியாசமானதுன்னும் இந்த கதை இன்னுமே முக்கியமானதாக பேசப்படும்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ படம் கைவிடப்படுமா அப்படின்னு கவலையில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். கண்டிப்பாக லோகேஷ் இயக்கத்தில் இரும்புக்கை மாயாவி, ரோலக்ஸ் ரெண்டுமே வெளியாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.